அவள் கேசரி சேர்த்துக்கு ஒரு கப் அவளை வெறும் வானலில் எல்லாம் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சிடணும் அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஹீட் ஆனவுடனே முந்திரி பருப்பு திராட்சை தேவையான அளவுக்கு வறுத்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அதே கடையிலேயே ஒரு கப் அவளுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்ச அவளை அப்படியே சேர்க்கலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது அவளை பவுட்ரு பண்ணி செய்கிறது நான் அந்த அவல் கேசரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற உங்களுக்கு பார்த்துக்கோங்க அதனால் அவளை வந்து மூடி அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கெட்டியான பிறகு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகிடும் அதுக்கப்புறம் கட்டியாக வர வரைக்கும் மூடி வச்சுருங்க கெட்டியான பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்மளுடைய அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுடைய பொங்கல் டேஸ்ட் மாதிரி வரும் நீங்கள் வறுத்து வேலை செய்யலாம் இது செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ